நான் வந்து இன்னைக்கு வந்து சிப்பி சிப்பி இருக்கு பாருங்க, சிப்பி இறைச்சி தொக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. இது வந்து மட்டின்னு சொல்லுவாங்க, நான் வந்து மட்டின்னு தான் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க. நான் மட்டி இன்னைக்கு தொக்கு எப்படி செய்யறது செஞ்சு காமிக்க போறேன். இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றேன். தேங்காய் எண்ணெய் செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தொக்குனால கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நான் செக்கெண்ணெய் தான் ஆட் பண்றேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு, ஒரு ரெண்டு கிராம்பு ஃப்ளேவருக்கு. ஓகே, இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நாங்கள் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெண்டன் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் பெண்டன் லீவ்ஸும் லைட்டாக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டில் இந்த பச்சை ஃப்ளேவர் எல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டி பண்ணிக்குவோம் நம்ம. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம். நான் பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் லார்ஜ் சைஸில். இப்போ அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி விட்டுருவோம் நம்ம. ஓகேங்க, இங்கே பாருங்க, இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் ஸ்பூன் வந்து ஒரு மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கோம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். மல்லிப்பொடி 2 டீஸ்பூனு. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த சிப்பி வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, மட்டி மட்டி வந்து எங்களுக்கு இங்கே குவைட்டில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியே கிடைக்கும். உங்களுக்கு நம்ம ஊர்லனா வந்து அந்த சிப்பி முழுசாக கிடைக்கும். இப்போ நான் ஊர்லலாம் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வர்றது முழுசாக வாங்கிட்டு வந்து தான் அம்மா க்ளீன் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக வரும். அதனால நம்மளுக்கு க்ளீனிங் ரொம்ப இருக்காது. பட் என்ன நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும், ஏன்னா மணல் இருக்கும் அதில். பட் அது அதர்வைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வரும். இல்லை நான் உங்களுக்கு முழுசாக சிப்பி இருந்துச்சுன்னா நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கலான்னு இருந்தேன். பட் நான் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. க்ளீன் பண்ணது தான் இப்படி எனக்கு கிடைச்சது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஓகேங்க, மசாலா நல்லா தயாராகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் மட்டி ஆட் பண்ணிக்குவோம். சிப்பி அரைச்சி வந்து நான் வந்து ஒரு மட்டி வந்து 500 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது தொக்கு மாதிரி செஞ்சு நம்ம ஏதாவது கூட்டோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா சீ ஃபுட் வந்து எப்பயுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணி விட்டுருவோம். நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் கவர் பண்ணுவோம். ஏன்னா தண்ணி தேவைப்படாது நம்மளுக்கு. தண்ணி நான் வந்து தேவையான நேரம் ஆட் பண்றேன். இப்போக்கு தண்ணி தேவையில்லை. அந்த சாட்டே பண்ணதுலே கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஓகேங்க, இப்போ வந்து நான் பாருங்க கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். இங்கே பாருங்க, நம்மளுக்கு குக் ஆகிறது தண்ணி வேணும்ல. இப்போ லைட்டாக நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்றேன். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணா போதும் நம்மளுக்கு அந்த மட்டி குக் ஆகுறதுக்கு. இப்ப ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் நம்ம வந்து பார்ப்போம். இப்ப வந்து கவர் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கவர் பண்ணி குக் ஆக விடுவோம். ஓகேங்க, இப்ப நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்றேன். அந்த மட்டி குக் ஆகுற அளவுக்கு ஜஸ்ட் 1/2 கப் ஆட் பண்ணா போதும்.
இப்ப வந்து ஒரு 2 minutes நம்ம கவர் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்க இப்ப வந்து இந்த பாருங்க சூப்பரா தொக்கு தயாருங்க இப்ப ஃபைனலா கொஞ்சம் லைட்டா நான் தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இருக்கு பாருங்க அது வந்து திக்கா கொஞ்சம் எடுத்துக்கேன் இப்ப லைட்டா கொஞ்சம் ஆட் பண்றேன் நான் வந்து ஏனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ना टोटला और 10 मिनट्स कुक पनी रखें इंद मट्टी ये ना कोई सम टाइम इला नल्ला कुक का गाटी रबर मादरी रखूं ना वंदा अदमारी एलुमिच्च पालम और पादी ऐड पन रहे लास्ट ऐड पन नगे इप्पे एलुमिच्च पालम वंदे ना मलास्ट ऐड पन रहे रोंबन नल्ला दे इप्पन नल्ला मिक्स पनी किंगे पेंड स्टेज ले ना मलाईटा कोन्यो मल्ली ऐला कोन्यो गार्निश पनी को इप्पन वंदे नल्ला मिक्स पनी को नम्मा फाइनल मुड़ी जिंगा इप्पा वंदे नम प्लेट के चेंज पनी ओके इंगा सुपर आना मट्टी तोक्कु तैयार इंगा नींगलों उंगा वीटले सेंजी पात्रे उंगा कमेंट्स कुड़ेंगा सब्सक्राइब पन्ना दो उंगला सब्सक्राइब पड़ी इंगा लाइक पन्नेंगा और शेयर पन्नेंगा इन सुपर आरुको मरकामा सेंजी पारेंगा।